ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கப்போலா ஃபர்னைஸோட ப்ரிப்பரேஷன் பத்தி பாக்குறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரிப்பரேஷன் பண்றது கப்போலா ஃபர்னைஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தயார் பண்ணுறது, அதாவது ரெடி பண்ணுறது. கப்போலா ஃபர்னைஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும்ல, அந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் முன்னாடி ஆல்ரெடி நடந்திருக்கும்ல, அந்த மெல்ட்டிங் ப்ராசஸில் நடந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் மூலியமாக கிடச்ச அந்த ஸ்லாகு, அந்த கசடு, வேஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முதல் க்ளீன் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை க்ளீன் பண்ணிவிட்டு, ஏதாவது உடஞ்ச செங்கல், ப்ரோக்கன் பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது உடஞ்ச செங்கல் ஏதாவது இருந்துச்சு அந்த ஷெல்லுக்குள்ளே, அந்த 10 mm ஷெல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செங்கலுக்கெல்லாம் வச்சுருக்கோம்ல பிரிக்ஸ் எல்லாத்தையும், அது எல்லாத்தையுமே ஏதாவது உடஞ்சிருந்துச்சு, எல்லாத்தையுமே இல்லை ஏதாவது உடஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். முக்கியமாக அது முக்கியமான ப்ராசஸை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டோர்ஸ், பாட்டம் டோர்ஸ், கீழே உள்ள டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு டோர்ஸ் இருக்கும்ல, அந்த ரெண்டு பாட்டம் டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சேண்ட் பெட் இருக்குல்ல, சேண்ட் பெட்டை டேப் ஹோலை நோக்கி இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேப் ஹோலை வந்து மூடுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக்கு வச்சுருப்பாங்க. அந்த ப்ளக்கு எதால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளேயால் செய்யப்பட்டது. இந்த டேப் ஹோலை க்ளேயால் ஃபார்ம் பண்ணி லைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஸ்லாக் ஹோலையும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறோம். கடைசியாக அந்த கப்போலாவை வந்து ரொம்ப முழுசுமாக முழுவதுமாக ட்ரை பண்ணிடுறோம். இதுதான் கப்போலா ஃபர்னைஸோட ப்ரிப்பரேஷன். அடுத்ததாக இப்போ நம்ம ஃபயரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபயரிங் கப்போலா ஃபர்னைஸை எப்படி தீ மூட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வேஸ்ட், இந்த ஆயில் வேஸ்ட்லாம் இருக்கும்ல, அது இந்த உட்டன் பீசஸ்ஸு, இந்த மரக்கட்டை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எங்கே பிளேஸ்டு எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கப்போலா ஃபர்னைஸோட பாட்டம் அடிப்பகுதியில் வைக்கிறாங்க. அதுதான் ஃபயருக்கு உண்டான இடம், அந்த இடத்துல தான் வைக்கிறாங்க. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஏரை வந்து சப்ளை பண்ணுறாங்க. சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஏர், அவ்வளோ போதுமான அளவு ஏரை சப்ளை பண்ணுறாங்க. மரக்கட்டைகள், இந்த உட்டன் பீசஸ் எல்லாமே எரிய ஆரம்பித்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கோக்கை வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோக்கும் சேர்ந்து பேர்ன் ஆக ஆரம்பித்த பின்னாடி, எரிய ஆரம்பித்த பின்னாடி அடிக்கடி அகைன் அண்ட் அகைன் நிறையா கோக்கை வந்து சேர்க்குறாங்க, கொட்டிக்கிட்டே இருக்காங்க. உள்ள எந்த லெவலுக்கு வரைக்கும் கொட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆல்ரெடி 2 இயர்ஸ்னு ஒரு இடம் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் சொன்னோம்ல, அந்த அளவுக்கு அந்த பகுதி வரைக்குமே கோக்கை வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க. அதன் பிறகு இப்போ வந்து பிளாஸ்ட்டை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிடுறோம், அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத ஆஃப் பண்ணிடுறோம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோக்கை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 2 இயர்ஸ் லெவல் வரைக்கும் உயர்த்திருந்தோம்ல, இப்போ பெட் சார்ஜ் வரைக்கும் உயர்த்த போகிறோம். இது முன்னாடியே பண்ண வேண்டியதானே, ஏன் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணிக்கிட்டால் முன்னாடியே நம்ம வந்து பெட் சார்ஜ் வரைக்கும் நம்ம அந்த லெவல் வரைக்கும் கோக்கை கூட்டிட்டோம்னா ரொம்ப ஹை லெவல் குவான்டிட்டி உள்ள இதாகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியாது, அதாவது எரி ஊட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏர் சப்ளை எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் ப்ரெஷர் கொடுத்து பண்ணி ஆகணும். அந்த ஒரு ரீசனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய வச்சு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எரிய வச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். இப்போ பெட் சார்ஜ் வரைக்கும் எரிய வச்ச பின்னாடி இந்த கோக்கை வந்து 1/2 hour பேர்ன் பண்ண வைக்கிறோம். அடுத்ததாக கப்போலா ஃபர்னைஸோட சார்ஜிங் அண்டு மெல்ட்டிங் ப்ராசஸை பற்றி பார்க்குறோம். சார்ஜிங் அண்டு மெல்ட்டிங் ப்ராசஸை பற்றி பார்த்தோம்னா, பிக் அயானையும் அயன் ஸ்கிராப், பிக் அயான்றது அயனோட ஒன் ஆஃப் த டைப்பு தான். இந்த பிக் அயானையும் அயன் ஸ்கிராப்பையும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கிற ஒரு மூலியமாக ஃபர்னேஸுக்குள்ளே போட்டு சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கோக்கை வந்து அல்டர்னேட்டிவாக சார்ஜ் பண்ணுறோம். லைம் ஸ்டோனையும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜுக்காக ஆட் பண்ணுறோம். எதுக்கு லைம் ஸ்டோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுவதுமாக மோல்டன் மெட்டலோட மிக்ஸ் ஆகிறதுக்கும், இம்ப்யூரிட்டிஸ், அதாவது அழுக்கு அசுத்தங்கள்னு சொல்கிறாங்களா, அதை வந்து குறைக்கிறதுக்கும், இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இப்படி லைம் ஸ்டோனை வந்து சார்ஜ் பண்ணுறோம். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ல, இப்படி மிக்ஸ் பண்ணும் போது அந்த மிக்ஸிங் ரேஷியோ, இந்த பிக் அயானுக்கும் ஆயா லைம் ஸ்டோனுக்கும் அப்புறம் பிக் அயானுக்கும் கோக்குக்கும் உண்டான அந்த மிக்சிங் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் அயானுக்கும் லைம் ஸ்டோனுக்கும் பார்த்தீங்கன்னா 25:1 அந்த வீதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் பிக் அயானுக்கும் கோக்கும் மிக்சிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10:1 அந்த மாதிரி விகிதத்தில் இந்த மிக்சிங் ரேஷியோ இருக்கணும். இந்த மாதிரி ரேஷியோலலாம் மிக்ஸ் பண்ண பின்னாடி கப்போலா ஃபர்னைஸோட சார்ஜிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெல்ட்டிங்கிற ப்ராசஸ் தான் இருக்குது. இந்த மெல்ட்டிங்கிற ப்ராசஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, அந்த அயன் அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த பிக் அயான் லைம் ஸ்டோன் கூடையும் அதே பிக் அயான கோக்கோடையும் அந்த மாதிரி மிக்சிங் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை அந்த அயனை வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 1 hour அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனப்படியே விட்டுறோம். அதுக்கப்புறம் தான் மெல்ட்டிங் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறோம். ஆல்ரெடி முன்னாடி வந்து நம்ம இந்த பெட் சார்ஜ் வரைக்கும், இந்த பெட் சார்ஜ்ன்ற லெவல் வரைக்கும் கோக்கை வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து பிளாஸ்ட்டை ஆஃப் பண்ணோம், டேர்ன் ஆஃப் பண்ணோம். அதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் இப்போ தான் நம்ம வந்து இந்த பிளாஸ்ட்டை வந்து திரும்ப டேர்ன் ஆன் பண்ண போகிறோம்.
டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு இந்த மெட்டல் எல்லாமே உருக ஆரம்பிக்கும்ல, அந்த உருகின மெட்டல் மோல்டன் மெட்டல் எல்லாத்தையுமே எங்கே வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பெட் மூலமாக தான் கலெக்ட் பண்ணுறோம். இப்படி சாண்ட் பெட்டில் வந்து மோல்டன் மெட்டல் வந்து கலெக்ட் ஆக அதை சேர்ந்துக்கிட்டே இருக்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளே பிளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு லேடில்ஸ் அப்படின்றது ஒரு கரண்டிமாக இருக்கும், அது மூலியமாக எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மோல்டன் மெட்டலில் வந்து மோல்டில் வந்து ஊற்றுறாங்க. ஸ்லாக் ஹோல் மூலியமாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க அந்த ஸ்லாக் ஆஃப்லாம் எடுத்துருவாங்க. திரும்பவும் இந்த ஃபர்னேஸில் வந்து ஃபுல் லெவலுக்கு எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் திரும்பவும் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக இந்த கப்போலா ஃபர்னேஸை ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் பிளாஸ்ட்டை தான் முதல் ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்படி படிப்படியாக தான் செட் ஆஃப் பண்ணுவாங்க. கேஸ்ட் அயான மெல்ட் பண்ணுறதுக்காக எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த கப்போலா ஃபர்னேஸை இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன், இது அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். மற்ற டைப் ஆஃப் ஃபர்னேசஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருக்கும் இனிஷியல் காஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிசைனாக தான் இருக்கும். இதை வந்து வெர்டிகல் ஷேப்பில் இருக்கிறனால வெர்டிகல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கனால ரொம்ப குறைச்ச ஏரியா தான் தேவைப்படும். அதனால் அது வந்து ஈஸியாக வச்சிடலாம் கம்பெனியில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். கண்டினியூஸான ஆப்ரேஷனுக்கு இந்த கப்போலா ஃபர்னேஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதனால தான் இன்னுமே நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து கப்போலா ஃபர்னேஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸு மெக்கானிக்கல் ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.